குன்னமனூர்னு அழகான ஊர் இருந்துச்சு. ஆனா அந்த ஊருக்கு ஒரு பயங்கரமான வரலாறு இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள ஒரு இரத்த காட்டேரி வந்துச்சு. பார்க்குற மக்களை எல்லாம் இரத்த வெறியோட வேட்டையாடுச்சு. இத பார்த்த காக்கும் தெய்வம் கருப்பசாமி கோபமா வராரு. கருப்பசாமி இரத்த காட்டேரிய அடிச்சு அந்த ஊர் பூசாரிய வச்சு மரத்துல ஆணி அடிச்சு அவளை அடக்கி வச்சிட்டாரு. ரொம்ப வருஷமா அந்த காட்டேரி வெறியோட அந்த மரத்துக்குள்ளேயே அடங்கி இருந்துச்சு. பல ஆண்டு கழிச்சு ஒரு குட்டி பையன் அந்த மரத்தடி பக்கம் போனான். அந்த ஆணிய பாக்குறான். யார் இந்த மரத்துல ஆணி அடிச்சது? மரத்துக்கு வலிக்கும்ல, சரி இத புடுங்கிருவோம் அப்படின்னு ஆணிய புடுங்கிடுறான். உடனே காட்டேரி வெளியே வந்துருச்சு. பல வருஷமா பசியோட இருக்கேன், இப்ப என் பசிய தீர்த்துக்க போறேன். ஊருக்குள்ள போகுது, ஒவ்வொரு வீடா பாக்குது. மனுஷங்களை சாப்பிட்டா கருப்பசாமி வந்துருவாரு, அதனால ஆடு மாடுன்னு அடிச்சு சாப்பிட்டுருவோம். பக்கத்துல இருக்க வீட்டுல இருந்த ஆட தூக்கிட்டு போயிருச்சு. இப்படியே ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வீட்டுல மாடை தூக்கிட்டு போக இரத்த காட்டேரி வருது. அப்போ அந்த வீட்டுல இருக்க குழந்தைய பாக்குது. மனுஷ ரத்தம் குடிச்சு ரொம்ப நாளாச்சு, எத்தனை நாளைக்கு தான் ஆடு மாடை சாப்பிடுறது? இன்னைக்கு நம்ம வேலைய காட்டிட வேண்டியதுதான். குழந்தைய தூக்க இரத்த காட்டேரி போகுது. அப்போ கருப்பசாமி வந்துட்டாரு. என்ன துணிச்சல் உனக்கு! ஓ, ரத்த பசிக்கு குழந்தைய தூக்குற அளவுக்கு வந்துட்ட, இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். இரத்த காட்டேரியே தாக்குறாரு. கருப்பசாமி அத குடுவையில அடைச்சி குடுவைய கடல்ல தூக்கி போட்டுறாரு. நீ கொஞ்ச நாள் அமைதியா கடலுக்குள்ள இரு, இந்த மாதிரி கெட்ட சக்திகள் வந்தா என்னைய கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். எல்லோரும் அறிவு கதைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.